ஹை ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னா சீடாக்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடியோ தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ மூலமாக வந்துட்டு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான வேகன்சி வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 280 மேலே வேகன்சி வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. நிறைய கேட்டகரியில் வந்துட்டு போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? உங்களுக்கான சேலரி வந்துட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வேரி பண்ணி கொடுத்துருக்காங்க. மினிமம் சேலரியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 45,000 வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நீங்களே எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸுக்குமே வந்துட்டு நிறைய வேகன்சிஸ் வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா 20th October தான் வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி C-DAC, அதாவது வந்துட்டு சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டிங், அங்கேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான், சரிங்களா? இதில் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின் அப்படிங்கிறத ஒர்க் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க, சரிங்களா? C-DAC அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஓகேங்களா? என்ன இதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா R&D டிபார்ட்மெண்ட், அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எந்தெந்த டொமைனில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே இருக்குது, என்ன டிசிப்ளின் அப்படிங்கிறத வந்துட்டு எல்லாமே செப்பரேட்டாக வந்துட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? நிறைய ஏரியாஸில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, VLC டிசைனு, எம்டெட் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய டொமைனில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சிஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா ஜாப் டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? இதில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வந்துட்டு 280 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதில் நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துட்டு என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்துட்டு திருவனந்தபுரத்துக்கான ஒரு லொக்கேஷன் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட் ஆர் ஜூனியர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர், இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சென்னைக்கான லொக்கேஷன், ஓகேங்களா? இதோட டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க இங்கே இருக்கக்கூடிய வியூ டீட்டெயில்ஸ் அண்ட் அப்ளை அந்த டேபை நீங்கள் கிளிக் பண்ணணும், சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகிரும். இதில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த போஸ்ட் நேமு, எவ்வளோ வேகன்சி இருக்குது, என்ன லொக்கேஷன், ஏஜ் எல்லாமே வந்துட்டு கிளியராக வந்துட்டு கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? போஸ்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் ஆர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ போஸ்டிங் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா 150 போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. லொக்கேஷன் பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர், சென்னை, டெல்லின்னு சொல்லிட்டு நிறையா பிளேசஸில் கொடுத்துருக்காங்க. நம்மளோட தமிழ்நாட்டில் வந்துட்டு உங்களுக்கு வேகன்சி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இதுக்கான ஏஜ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 35 இயர்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்து குவாலிஃபிகேஷன், குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஆர் பிடெக் வந்துட்டு அதுக்கு ஈக்குவல் வந்துட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 60% வந்துட்டு வச்சுருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்துட்டு சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி ரெலவெண்ட் ஃபீல்டில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா எம்இஆர், எம்டெக், பிஹெச்டி ரெலவெண்ட் டிசிப்ளினில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் பொறுத்த வரைக்கும், சாரி ப்ராஜெக்ட் இன்ஜினியர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 0 எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது உங்களுக்கு நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படினாலும் எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க பட்சத்தில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அதிகபட்சம் 4 சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஏரியாஸில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம பார்த்த மாதிரி வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, VLC டிசைனு, சாஃப்ட்வேர் சிஸ்டம், டைனமிக்ஸ், இந்த மாதிரி நிறைய ஏரியாஸில் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கான ஒரு ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வந்துட்டு ஜாப் அங்கே இருக்கும், அதோடய நேச்சர் என்ன அப்படிங்கிறதுலாமே கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? என்ன மாதிரியில் இருக்கும் அப்படின்ட்டு. சேலரி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா வருஷத்துக்கு வந்துட்டு 400,000 வந்துட்டு சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது வந்துட்டு மந்த்லி ஒரு 45,000 கிட்டே வந்துட்டு வரும், ஓகேங்களா?
இந்த பர்டிகுலர் ஜாப்க்கு நீங்கள் அதாவது ப்ராஜெக்ட் இந்த நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அப்ளை நான் இந்த அப்ளை டேபை நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்படி நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களோட மெயில் ஐடி வந்துட்டு கேட்பாங்க, தென் வந்துட்டு மொபைல் நம்பர், அதை நீங்கள் கொடுத்து ஜென்ரேட் ஓடிபி கொடுத்து அந்த ஓடிபி மூலமாக நீங்கள் வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ அடுத்து வேறு என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர். ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சென்னையில் இருக்கிற ஒரு ஜாப் தான். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 25 போஸ்டிங் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் வந்துட்டு 50 இயர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஆர் பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், எம்இஆர் எம்டெக்கு, பிஹெச்டி இந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது ப்ராஜெக்ட் மேனேஜர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது வந்துட்டு குறைஞ்சபட்சம் வந்துட்டு 9 வருஷம் வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதிகபட்சமாக 15 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு என்னென்ன ஏரியாஸ் அப்படிங்கிறதுலாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஜாப் நேச்சர் டீட்டெயில்ஸ்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு அப்ளை நவ் டேப் கொடுத்து நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வேறு என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர். இது வந்துட்டு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50 வேக்கன்சி வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 40 வயசு வரைக்கும் வந்துட்டு உங்களுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. பிஆர் பிடெக் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம், ஆர் போஸ்ட் கிராஜுவேட் இன் சயின்ஸ் அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 to 7 இயர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. சேம் அவங்களுக்கு என்னென்ன ஏரியாஸ் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே சேலரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுலேயுமே நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்ளை டேபை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா இங்கே கீழே வந்து நிறையா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு எல்லாமே கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் கான்ட்ராக்ட் அப்படின்னா 3 இயர்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு மேபி எக்ஸ்டெண்ட் ஆகலாம் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க உங்களோட இதை பொறுத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அந்தந்த போஸ்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அந்தந்த குவாலிஃபிகேஷன் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு அந்த ரெலவன்ட் ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து வச்சுருக்கணும். ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் லிமிட் அதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது கூட வந்துட்டு ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர். செலெக்ஷன் ப்ரொசீஜர்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டு இன்டர்வியூ இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரிட்டன் டெஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்போ அப்படின்னா வந்துட்டு ரொம்ப அதிகமான மெம்பர்ஸ் வந்துட்டு அப்ளிகேஷன் போட்டிருந்தால் மட்டும்தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வெறும் இன்டர்வியூ மூலமாகவே வந்துட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்க்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு விதமான அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சில இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த ஜாப்க்கான இன்டர்வியூ கால் லெட்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு உங்களோட மெயில் மூலமாக வந்துட்டு இன்டிமேட் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹார்ட் காப்பிலாம் வந்துட்டு சென்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு கரண்ட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மெயில் ஐடி வந்துட்டு கொடுங்க, நீங்கள் கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிகிட்டே இருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு என்னென்னலாம் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நீங்கள் கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டு ஜேபிஜே ஃபார்மெட்டில் வந்துட்டு நாட் மோர் தென் 400 KB அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 30th வந்துட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. லாஸ்ட் டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 20th October. ஓகேங்களா? இன்டர்வியூஸ் எல்லாமே வந்துட்டு எப்போ அப்படிங்கிறத உங்களோட இமெயில் மூலமாக அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.